வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் அல்வா. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக எல்லோரும் சுகர் வச்சு பண்ணுவாங்க, நான் வெல்லத்தை யூஸ் பண்ணுறேன். டயபெட்டிக் இருக்கவங்க, ஸ்வீட் சாப்பிட ஆசைப்பட்றவங்க வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால அவங்க கொஞ்சமாக இதில் டேஸ்ட் பண்ணலாம். சின்ன பசங்க, நார்மலாக இருக்கவங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அடுத்தது பால் வந்து 1 கப் எடுத்துருக்கோங்க, அது வந்து 250 மில்லி வரும். பாதாம், முந்திரி, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது ப்ரெட்டோட எஜ்ஜஸ்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெட்டோட எஜ்ஜஸை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங் பண்ணுறப்போ இந்த ப்ரௌன் எஜ்ஜஸ்லாம் நல்லா பாயில் ஆகிருக்கும், அதாவது தீஞ்சு போயிருக்கும். இதை யூஸ் பண்ணால் அல்வாவோட டேஸ்ட்டு கெட்டு போயிடும். அதனால் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபைன் ப்ரெட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ப்ரெட்டை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் கலரில் வரணும் ப்ரெட்டு, பாருங்கள். தீ விடாமல், தீ விட்டுறாதீங்க, நல்லா இப்படி திருப்பி போட்டுட்டே இருங்க. நல்லா கோல்டன் கலரில் ப்ரெட்டு சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ப்ரெட்டு வந்து கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். பொரிச்சுட்டு பார்க்கலாம். இந்த ப்ரௌன் கலர் தான் அல்வாவுக்கு கோல்டன் டெக்ஸ்சரை தரும். இப்போது எல்லா ப்ரெட்டும் நல்லா ப்ரௌனாக பொரித்து எடுத்துட்டோம். இப்போ வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாங்க. ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க, வெள்ளப்பாகு ரெடி பண்ணணுங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளம் மூழ்கிற வரைக்கும் இருந்தால் போதும். வெள்ளம் கரைஞ்சால் போதுங்க, இது பாகு பதம் வரணும்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதில் கல் இருக்கும், அதனால தான் வெள்ளம் கரைஞ்ச உடனே எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். பாகு ரெடி ஆயிடுச்சுங்க, இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஃபேன் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் அல்வா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போது வெள்ளப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. வெள்ளத்தில் வந்து டஸ்ட்டெலாம் இருக்குது, கல்லுலாம் இருக்குது, ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம். இப்போது வெள்ளப்பாகில் ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு நல்லா பாகில் மூழ்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போவே ஒரு அல்வா பதத்துக்கு இருக்குது பாருங்கள். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாதி குக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க, பாதி ரெடி ஆகிடுச்சு. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க, கைவிடாமல் அப்படி கிளறிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அல்வா நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை இறக்கிட்டு முந்திரி பாதாம் தாளித்து இதில் போட்டுக்கலாம். பாதாம் முந்திரி தாளிக்க ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணாலும் நெய் போட்டுக்கலாங்க, உங்கள் தேவைக்கு எவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அல்வாவில் சேர்த்துக்கலாம்.
இப்போ mix பண்ணிக்கோங்க. நெய் நல்லா blend ஆகற அளவுக்கு mix பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான் அல்வா ரெடி ஆயிச்சு. சூடான சுவையான பிரெட் அல்வா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு feedback சொல்லுங்க. சுதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.